இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், ஆட்டுக்கறி. ஸோ நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கறியை, ஒரு 3 விசில் மட்டும், வெறும் மஞ்சள்தூள் உப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன அரிசியில் பண்ண போகிறோன்னா சீரக சம்பா அரிசி, அதுவும் குருணை. இது அதுலேயே குருணை கடையில் கேட்டிங்கனாவே கிடைக்கும். அதில் நான் குருணை அரிசி வாங்கியிருக்கேன். இது நம்ம வதக்கங்காட்டியுமே இது ஊறிடும், அதனால் நான் தண்ணி இனிமேல் தான் ஊற்றி வைக்க போகிறேன். ஸோ இதை ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை, ஆன் த ஸ்பாட் வச்சிங்கனாவே போதும். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ குக்கரில் வச்சிடலாம். விசில் வைக்க தேவையில்லை, ஆனால் கொஞ்சம் கனமான பாத்திரங்கிறதுனால நான் குக்கரில் வச்சுருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே மட்டன் பிரியாணி காம்போ இருக்குது, அது கூட பாருங்கள். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றி வச்சுருக்கேன். இந்த குக்கரில் தான் நான் மட்டன் வேக வச்சேன், இப்போ அதிலே நான் சாப்பாடு செய்ய போகிறேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடேறட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1-2 கிராம்பு ஏலக்காய் கிராம்பு போட்டாச்சு, பட்டை. இந்த குக்கர் விசில் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம், ஆனால் இது குக்கரில் விசில் வைக்காமையே வைக்கிறது சூப்பராக இருக்கும், இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தம் பிரியாணி எப்படி பண்ணுறோம் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். விசில் வச்சா ஒரு 2 விசில் வச்சாவே போதும், இல்லைன்னா 1 விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாவே போதும், சூப்பராக வெந்துடும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ பாதி கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம், அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது மிச்ச பாதி போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 4 பச்சை மிளகாய் நான் கீழே வச்சுருக்கேன், அதுதான் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட், இது தம் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி ரெசிபியும் இருக்கும், அதுவும் பாருங்கள். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம், நான் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன், பெருசுனா ரொம்ப பெருசு இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை 3 வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், ரொம்ப பச்சையாலாம் இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக இருக்கணும். சரி, நல்லா வதங்கட்டும், ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சிடலாம், சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு சின்ன தக்காளியாக 2 மட்டும்தான் போடுறேன், ஏன்னா 1/2 கிலோ மட்டன் தான், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்திங்கன்னா தக்காளி ரொம்ப சேர்த்தா புளிப்பு அதிகமாக தெரியும். இப்போ இதுவும் நல்லா வதங்கணும் தக்காளியும், அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிக்கும். களி இப்போ நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், நான் ஒரு 2 ஸ்பூன், ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வதக்கு வதக்கிடலாம். இது ஒரு 2 செகண்ட் மட்டும் இது நல்லா வதங்கட்டும், அப்போ தான் இந்த பச்சை வாசம் போகும். இது வதங்கட்டும், செஞ்சு கொண்டு நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்,
கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், நான் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு இப்போவே சேர்த்துட்றேன். அது கூடவே தயிர் ஒரு 4 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கணும். தயிர் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கிடலாம். தயிர் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ இந்த வேக வச்ச மட்டனை இப்போவே இதில் சேர்த்துடலாம். அப்போ தான் இந்த மசாலாவோடு அது நல்லா மிங்கிள் ஆகிக்கும். இதுவே கறி வெந்திருக்கு, இருந்தாலும் இந்த மசாலாவோடு இது நல்லா மிங்கிள் ஆகணும். அதனால் இதை ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம், அரிசி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த டம்ளரில் நான் 1.25 டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். அந்த அந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இது அந்த கறி வேக வச்ச தண்ணி, முதல்ல அதை ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா இப்போ ஒரு கொதி வரணும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து சீரக சம்பா அரிசியிலே குருணை. ஸோ தண்ணி ரொம்ப இழுக்காது, அதனால் ரொம்ப அதிகமாக ஊற்றாமல் லெவலாக பார்த்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சீக்கிரம் ஊறிடும், அதனால் நீங்கள் வதக்கிட்டு இருக்கும்போது அரிசியை ஊற வச்சாவே போதும். இப்போ நல்லா கலந்துக்கோங்க, நல்லா கிளறிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. அதாவது இந்த தண்ணியில் இருக்கிற உப்பு கொஞ்சம் கூட இருக்கணும். இந்த தண்ணியை செக் பண்ணிங்கன்னா உப்பு கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போ தான் சாதம் வேகும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இது ஒரு கொதி வரட்டும். மூடி வச்சுட்டா நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ கொதிச்சிருக்கான்னு பார்ப்போம். நல்லா அரிசியும் தண்ணியும் ஒன்றா இருக்கு பாருங்க. இப்போ ஓரளவுக்கு 3/4 இருக்கும். இது இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் விசில் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே புதினா கொத்தமல்லி தூவிக்கலாம். சரி, இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். விசில் வந்து விடவே தேவையில்லை. நம்ம குக்கரை மூடிட்டு விசில் வச்சுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சிருங்க. அடுப்பு பெருசு பண்ண வேண்டியதே இல்லை. சிம்மில் வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, ஒரு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் எடுத்து பார்த்தா செம்ம சூப்பரான சீரக சம்பா அரிசி குருணை மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடும். ஸோ நான் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். மட்டன் பிரியாணி சீரக சம்பா குருணையில் செஞ்ச மட்டன் பிரியாணி செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மட்டன் பிரியாணி காம்போவும் இருக்குது, சிக்கன் பிரியாணி காம்போவும் இருக்குது நம்ம சேனலில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேஎஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.